கம் டு வில்லேஜ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூலன் கேஸ் 3 பார்த்தீங்கன்னா, இப்போ கரும்பெட்டுற மிஷின் பார்த்தீங்கன்னா கரும்பு போதுங்க எப்படி வெட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நெல் அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயே தனியாக பார்த்தீங்கன்னா டேங்க் கொடுத்துருப்பாங்க, கெப்பாசிட்டின்னு சொல்லிவிட்டு, இத்தனை மூட்டைகள்னு சொல்லிவிட்டு. ஆனால் இதில் அதை மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லைங்க. அதாவது ரியல் டைம்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே வெட்டும் போது கரும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் வந்து சேஃப்டி பண்ணுது. அந்த மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கும் தனியாக ஒரு டேங்க் இருந்துச்சுன்னா ஒன்றும் நல்லாயிருக்குங்க. டேங்க் ஃபில் ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த டிராக்டரில் கொட்டுற மாதிரி தான் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணும்போது இந்த டிராக்டருக்கே வேலை இல்லாமல் அவங்க ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இந்த மிஷினே போய்ட்டு அந்த லாரியில் போய் கொட்டு வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டிராக்டரும் மிச்சமாகுது, நேரமும் மிச்சமாகுது. ஏன்னா இப்போ சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மிஷினும் சேம் டைமில் பார்த்தீங்கன்னா சேஃபாக உருணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கரும்போட கரும்புலாம் பார்த்தீங்கன்னா கீழே தாங்க கொட்டும். இது பார்த்தீங்கன்னா நீ ஓலன்றும் கேஸும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வீலே இல்லைங்க, பேக் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வீல் கொடுத்துருக்காங்க. வீலோட சைஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 16 சைஸ் டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் வீல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வீலே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ராக்கோட பாடியை தூக்கிட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் வீல் எடுத்துகிட்டு பேக்கில் மட்டும் வீல் வச்சுருக்காங்க. 36 30 அப்படின்னா ஓ புரிய புரியுது. இந்த டிராக்டர்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கோட பம்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் இருக்குங்க. மற்ற டிராக்டர்லாம் இதில் மொத்தமாக தூக்கி பேக் சைடில் வச்சுட்டாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் ஆகுதுங்க. இதுவும் இந்த மிஷின்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. தனிப்பட்ட முறையில் நாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரெடி பண்ண முடியாது. அதுக்குன்னே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸ்டாஃபே பார்த்தீங்கன்னா அதில் வராங்க. இது இல்லாமல் நம்ம இந்த கரும்பெட்டுற மிஷின் வாங்கணும் போனாலே பார்த்தீங்கன்னா கூடவே பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ரெண்டு டிராக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கி ஆகணுங்க. ரொம்ப பாருங்கள் இன்னும் அந்தளவுக்கு ரொம்பலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் வந்துருக்கு.
ஆனால் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது செம்ம ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா வெட்டுதுங்க. எந்த அளவுக்கு வெட்டிதுன்னு நீங்களே பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெட்டின இடம். சருவு கொஞ்சம் கூட இருக்குது. சருவு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தூள் தூளாக ஆக்கி பார்த்தீங்கன்னா பின் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துருதுங்க. ஓவர் டைம் எட்டும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்து போயினே தான் இருக்குதுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இருக்க இந்த ரவுண்ட் செலிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த சக்கையை பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுங்க. இந்த டிராக்டர் ஃபுல்லாக ரொம்ப தான் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் போயிட்டு அங்கே இருக்க லாரியில் பற்றி கூட்டிகிட்டு வருங்க. நெல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயே தனியாக பார்த்தீங்கன்னா டேங்க் கொடுத்துருப்பாங்க கெப்பாசிட்டி சொல்லிவிட்டு இத்தனை மூட்டைகள்னு சொல்லிவிட்டு. ஆனால் இதில் அதை மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லைங்க. அதாவது ரியல் டைமே பார்த்தீங்கன்னா அங்கே வெட்டும் போது கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் வந்து சேஃப்டி பண்ணுது. அந்த மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு டேங்க் இருந்துச்சுன்னா ஒன்றும் நல்லாயிருக்குங்க.